அறை எடுத்து தங்க வந்தவர்கள் ஹோட்டலையே விலை பேசினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நடந்தது சென்னை வடபழனியில். 100 அடி சாலையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டல் 165 கோடி ரூபாய்க்கு விற்பனைக்கு உள்ளதாக கூறி கேரள நிறுவனத்திடம் மோசடியில் ஈடுபட முயன்ற தேனாம்பேட்டையைச் சேர்ந்த கருணாகரன், பரமானந்தம், தட்சிணாமூர்த்தி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். 5 மற்றும் 8 வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து பயப்பட வேண்டாம். மாணவர்களின் கல்வித்திறன் மற்றும் பள்ளிகள் எப்படி நடைபெறுகிறது என தெரிந்து கொள்ளவே இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வு எழுதும் அனைவரும் தேர்ச்சி பெறுவார்கள். அதற்கான ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்துள்ளார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆறுதல் வார்த்தை கூறியுள்ளார். சந்தன வீரப்பன் இல்லாத தைரியத்தில் சத்தியமங்கலம் பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துவிட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள கோழிஞ்சங்காடை சேர்ந்த மன்னர் ராஜன் என்பவரது தோட்டத்தில் கட்டியிருந்த ஆட்டை சிறுத்தை அடித்துக் கொன்று தின்ற சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு 14 மாதங்களே உள்ள நிலையில் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கிவிட்டது திமுக. அதிமுக பலமாக உள்ள சேலம், நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக TM செல்வகணபதியும், கிழக்கு மாவட்ட செயலாளராக SR சிவலிங்கமும், நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக KRN ராஜேஷ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுக உட்கட்சி தேர்தல் 5 ஆண்டுக்கு 1 முறை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 15வது உட்கட்சி தேர்தல் பிப்ரவரி 21 முதல் நடத்தப்படும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. கிளை கழகத்தில் தொடங்கும் இந்த தேர்தலின் முடிவில் மீண்டும் தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுவார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்துவிட்டது. கூச்சல் குழப்பமும் தொடங்கிவிட்டது. மக்களவையில் குடியுரிமை திருத்த சட்டம், NRC, NPR உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கொஞ்ச நேரம் சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் டிக்டாக்கில் மூழ்கி கிடப்பது தெரிந்த விஷயம். ஆனால் எவ்வளவு நேரம் கிடக்கிறார்கள் தெரியுமா? 2019 மட்டும் இந்தியர்கள் 550 கோடி மணி நேரம் டிக்டாக்கை உபயோகித்திருப்பதாக ஆப் ஆனி என்ற டேட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2018 ஒப்பிடும் பொழுது இது 90 கோடி மணி நேரம் அதிகம். டிக்டாக்கை சீனாவுக்கு அடுத்து அதிகமாக பயன்படுத்தும் நாடு நம் இந்தியாதான். மதச்சார்பின்மைக்கு எதிராக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதாக கூறி அவரை பதவி நீக்க வேண்டும் என்று திமுக MLAக்கள் ஜே அன்பழகன், மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். கோழி முட்டை கேள்விப்பட்டிருப்பீர்கள். போலி முட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றிய செய்திதான் இது. கோவை மார்க்கெட்டுகளில் பண்ணை கோழி முட்டைகளை சாயமேற்றி நாட்டுக்கோழி முட்டைகள் என்று விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்ததை அடுத்து 10 பேரிடம் இருந்து 3900 சாயம் பூசப்பட்ட முட்டைகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். தரமில்லா உணவு விற்பவர்களை பற்றி 9444042322 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம். புகார் கொடுத்தவரின் பெயர், விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை செல்லும் சீன குடிமக்களுக்கு டாக்ஸி, ஹோட்டல், தங்கும் விடுதிகளில் அனுமதி மறுப்பதாக சீனா புகார் கூறியிருக்கிறது. நெருக்கடியின் பொழுது உதவுவதே உண்மையான நட்பு என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை இலங்கை அரசு பார்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. சென்னை அயனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கினார் நீதிபதி மஞ்சுளா. லிப்ட் ஆபரேட்டர் ரவிக்குமார் என்பவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தங்கம் மாலை நிலவரப்படி 1 கிராம் 3894 ரூபாய்க்கும் 1 சவரன் 31152 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 50 ரூபாய்க்கும் 1 கிலோ 50,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.